Hi friends, in the video we will talk about simple and compound interest related. Recent exam 2018 exam la vandha question vandu paakalam. Rupai 8000-க்கு ஆண்டிற்கு 15% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டு மற்றும் 4 மாதத்திற்கான கூட்டு வட்டியை வந்து கணக்கிடுங்கன்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். பிரின்சிபல் வந்து 8000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15%, இயர் வந்து 2 வருஷம் 4 மாதம். சரிங்களா, இதே மாடலில் நான் ஆல்ரெடி ஒரு சம் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த வீடியோ பாருங்கள். அதில் பர்சன்டேஜ்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்ட்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். சரிங்களா, இப்போது இந்த 4 மாதத்தை வந்துட்டு நம்ம வந்து 12 வந்து டிவைட் பண்ணணும் இயராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நமக்கு கிடைக்கிறது 1/3 இயர் வந்து கிடைக்கும். இங்கே ஃபஸ்ட்டு வேறு 2 இயர்ஸ் இருக்கா, ஸோ 2 1/3 இயர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதை வந்து நம்ம ரவுண்டாக எடுத்துக்கலாம் 3 இயர்ஸ்க்கு, ஏன்னா கால்குலேஷன் போட ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் இயருக்கு ஒரே ஒரு வேல்யூ வரும், செகண்ட் இயருக்கு 2 வேல்யூ வரும், தேர்ட் இயருக்கு 3 வேல்யூ வந்து வரும். சரிங்களா, இப்போது 8000-க்கு 15% வந்து பார்க்கணும். 10% அப்படிங்கிறது 800, 5% அப்படிங்கிறது 800ல் பாதி 400. சரிங்களா, ஏன்னா 10% தானே 800 ரூபா, ஸோ 5% வந்துட்டு 400 ரூபா. ஸோ நமக்கு கிடைக்கிறது 1200 ரூபா. அதே 1200 தான் இங்கேயும் வரும், அதே 1200 தான் இங்கேயும் வரும். சரிங்களா, அதே போல் இந்த 1200-க்கு 15% பார்க்கணும். ஸோ 10% 120 கிடைக்கும், 5% 120-ல் பாதி எவ்வளவு 60. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், நமக்கு கிடைக்கிறது 180. சரிங்களா, அதே போல் இது வந்து 1:1, இது வந்து 2:2. இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே டபுள் ஆகும். ஸோ நமக்கு கிடைக்கிறது 360 வந்து கிடைக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இந்த 180-க்கு 15% வந்து பார்க்கணும். பார்த்தா நமக்கு கிடைக்கிறது 10% வந்து 18, 5% வந்துட்டு 18-ல் பாதி என்னது 9, ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 27 வந்து கிடைக்கும். சரிங்களா, இப்போது நல்லா கவனிங்க, இங்கே பாருங்கள், 2 1/3 இதைத்தான் நம்ம என்னென்னு மாற்றிருக்கோம், 3 இயர்ஸ்ன்னு மாற்றிருக்கோம் டோட்டலாக. ஸோ அதனால் இந்த 3வது வருஷம் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூஸை வந்துட்டு இன்ட்டு 1/3 வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும் எல்லா வேல்யூஸையுமே. ஸோ இது அடியாயிரும், இங்கே வந்துட்டு 4 3 12, இது 1 3 3 2 3 6 120, இது வந்துட்டு 9. சரிங்களா, இப்போது இந்த வேல்யூஸை விட்டுருங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டியது 1200 ப்ளஸ் 1200 ப்ளஸ் 400 ப்ளஸ் 120 ப்ளஸ் 180 ப்ளஸ் 9, இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 3109. சரிங்களா, ஆப்ஷன் பி வந்து நமக்கு கிடைக்கும். ரூபாய் 7500-க்கு 8% வட்டி வீதம், ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க. ஸோ 7500 பிரின்சிபல், 8 வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 6 வந்துட்டு இஎஸ், சாரி 1 வருடம் 6 மாதம் அப்படிங்கிறது இஎஸ். ஸோ இந்த இதை வந்து நம்ம சுருக்கமாக நமக்கு கிடைக்கிறது 1/2 கிடைக்கும். ஸோ டோட்டலாக 1.5 இயர்ஸ் வந்து கிடைக்கும். இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த ஒன்றரை இயர்ஸை நம்ம வந்து 2 இயர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர், ஸோ 7500 8% வந்து பார்க்கணும். ஸோ 1% என்னது லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் கழிப்புள்ளி வைக்கணும். ஸோ நமக்கு கிடைக்கிறது 75 இன்ட்டு 8 பேஸ் ஆர் 40, ரிமைனிங் 4, 8 7s ஆர் 56 ப்ளஸ் 4 60. ஸோ நமக்கு கிடைக்கிறது 600. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு 600, செகண்ட் இயருக்கு 600. சரிங்களா, இந்த செகண்ட் இயர் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதை மட்டும் இந்த 1/2 இருக்கு இல்லையா, அதால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம இந்த ஹாஃபை தான் நம்ம வந்து என்னென்னு எடுத்திருக்கோம், 1 எடுத்திருக்கோம். ஸோ 1 + 1 தான் 2. ஸோ இந்த ஹாஃபால் இதை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 300. ஸோ 9, நமக்கு ஆன்சர் வந்துட்டு 900 வந்து வரும். 600 ப்ளஸ் 300 ஆட் பண்ணால் நமக்கு 900. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி.
ரூபாய் 2400க்கு 5% ஆண்டு வட்டி வீதம், 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 2400 பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. எத்தனை வருஷத்துக்கு? 2 இயர்ஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், சரிங்களா? ஸோ 2400ல் 5% வந்து பார்க்கணும். நம்ம வந்து 10% பார்க்கலாம், 240. 240ல் பாதி தான் 5%, சரியா? 240 வந்துட்டு 10%, இதில் பாதி என்னது? 5%. ஸோ 120, 120 இங்கேயும் 120, சரிங்களா? இங்கே ஃபஸ்ட் இயர்னால் ஒரு வேல்யூ, செகண்ட் இயர்னால் 2 வேல்யூ வரும், சரிங்களா? இப்போ 120க்கு 5% பார்க்கணும். 10% என்னது? 120ல் 10% வந்துட்டு 12, சரிங்களா? 12ல் பாதி என்னது? 6. ஸோ 5% என்னது? 6. ஸோ நமக்கு கிடைக்கிறது 6. இப்போது இதை ஃபுல்லாக ஆட் பண்ணால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், சரிங்களா? டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, சரிங்களா? இங்கிட்டு தனியாக இருக்க வேல்யூஸ் வந்து தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு? 6, சரிங்களா? ஒரு தொகைக்கு 6% வட்டி வீதத்தில், 2 ஆண்டுக்கு தனி வட்டி 120, அதே வட்டி வீதத்தில் 3 ஆண்டுக்கு தனி வட்டி 90 எனில் தொகை வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த வட்டி இருக்கு இல்லையா, 2 இயர்ஸ்க்கு எவ்வளவு? 120, சரிங்களா? அதே போல் 3 இயர்ஸ்க்கு என்னது? 90. இந்த 120லேருந்து 90 மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 30, சரிங்களா? ஸோ பிரின்சிபல் வந்து என்னன்னு தெரியாது. ஸோ பி இன்டூ ஏதோ ஒரு 6% கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, 6/100 ஈக்குவல் டு தான் என்னது? 30, சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 100 வந்து இந்த பக்கம் போயிடும். ஸோ 6p ஈக்குவல் டு 3000, சரிங்களா? ஸோ 3000/6 நமக்கு கிடைக்கிறது 1,66,530, ரிமைனிங் 20. ஸோ ஆன்சர் வந்துட்டு 500. ஸோ 500 வந்துட்டு ஆப்ஷன் சி, சரிங்களா? ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். தேங்க்யூ.